அம்மா உங்க கைய கட்டுங்க. என்ன பண்ண போறீங்க? பிளட் டெஸ்ட் எடுக்க போறோமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பயப்படாதீங்கம்மா, கைய காட்டுங்க. இல்ல டாக்டர், பிளட் டெஸ்ட் எல்லாம் எதுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல, வயசாயிடுச்சு இல்லையா, அதான் அப்பப்போ இந்த மாதிரி கிறுகிறுப்பா வரும், கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். நான் இதெல்லாம் இவங்க கிட்டலாம் சொல்றதே இல்லை. அனாவசியமா பிளட் டெஸ்ட் எல்லாம் வேண்டாம். என்ன பாட்டி நீங்க? இதுக்கு தான் உங்களை நான் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே இல்ல. இப்ப பிளட் டெஸ்ட் அது எடுக்க விடுங்களே. வேண்டாம்ப்பா, சொன்னா கேள. என்னம்மா நீங்க ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கிறீங்க? கைய காட்டுங்க. ஐயோ ஆண்டாள், எதுக்கு நீ பயப்படுற? பெருசா ஒண்ணு வலிக்காது, ஜஸ்ட் எறும்பு கடிச்சத மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். கைய காட்டுங்க அத்த. டாக்டர் பாவம் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க? ஆமா பாட்டி, கொஞ்சம் பிளட் தான் எடுப்பாங்க, கைய காட்டுங்க பாட்டி. பாட்டி உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? கைய காட்டுங்க. காட்டு ஆண்டாள். என்ன பாட்டி நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் உங்க உடம்புல என்னென்ன பிரச்சனை, என்னென்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரால ட்ரீட்மென்ட் பண்ண முடியும். கைய காட்டுங்க பாட்டி. இல்ல தென்றல், வேண்டாம், எனக்கு ஒண்ணும் இல்ல, பிளட் டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். ஆஹா, இவங்க இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டாங்க, எல்லாரும் உங்களை சேர்ந்து புடிங்க. என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணிக்கலாம். எதுக்கும் இவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, இவங்க வயசானவங்க இல்லையா, எந்தவித டென்ஷனும் இல்லாம எப்பயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் கிளினிக் வந்து வாங்கிக்கோங்க. சரி சரி, டேக் கேர் மா. எல்லாரும் இவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நர்ஸ் போலாம். ஒரு நிமிஷம். என்ன பாட்டி நீங்க, உங்க கூட நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம், எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுறீங்க? இனிமே எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இருங்களேன். நீங்க நிம்மதியா இருந்தா தான் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். அம்மா, பாட்டிய ரூமுக்கு கூட்டு போங்கம்மா. சரிப்பா. கழிச்சு பாட்டியோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ப்ரோ, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? ஆகாஷ், எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கே. பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் அம்மா ஞாபகம் வந்துருச்சா? சரி ப்ரோ, நீங்கள் போய் அம்மாவை பார்த்துட்டு பொறுமையாக ஆஃபீஸ் வாங்க, நான் இப்போ கிளம்புறேன். ஓகே, பாய் நீலா, பாய் தென்றல், பாய். சித்து, அதையே பார்க்க போறேன்னா நானும் வரேன். சரி வாங்க. நிலா, நீ கிளினிக் போக ரெடியாரு, நான் அதே பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். சரி ஓகேக்கா. அம்மா, அத்தை சித்து, தென்றல் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்பதான் உங்க ரெண்டு பேரையும் பத்தி நினைச்சுக்கிட்டே துணி காய போட்டுட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? ஆமா, அந்த வீட்டுல என் மாமியாரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ரெண்டு பேரும் சாப்பிடுறீங்களா இல்லையா, அதுக்குள்ள இப்படி இழைச்சு போயிட்டீங்க? ஐயோ அத்தை, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? நாங்க இங்க இருந்து போய் ரெண்டு நாள் தான் ஆகுது, என்னமோ எங்களை பார்த்து பல நாள் அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல தென்றல், சொன்னா நீ நம்ப மாட்டே, எனக்கு உண்மையிலேயே உங்களை பார்த்து பல நாள் ஆன மாதிரி தான் இருக்கு. இத்தனை நாளும் நம்ம எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்று மண்ணாக இருந்துட்டோம். திடீர்னு நீங்கள் அங்கே கிளம்பி போயிட்டீங்களா? ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரல,
ஏதோ நான் மட்டும் தனியா பாலைவனத்துல தொலைஞ்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு தான் உங்களையும் எங்களோட வந்து தங்க சொன்னோம். கேக்குறீங்களா நீங்க? அத்த இப்போவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இப்பவே எங்க கூட வாங்க. அம்மா கிளம்புங்கம்மா போலாம். சித்து நாம போய் அத்தையோட ட்ரெஸ்ல எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி வச்சிரலாம். வா சித்து நில்லு. நான் அங்க வரல. என்னம்மா நீங்களே சொல்றீங்க இல்ல இங்க தனியா இருக்க கஷ்டமா இருக்குன்னு, அப்புறம் ஏமா வரமாட்டேன்னு சொல்றீங்க? நாங்க அந்த ஆண்டாள் பாட்டிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க தான் அங்க போனோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் நீங்க இல்லாத அருமை எங்களுக்கு தெரிஞ்சது. நீங்களும் அங்க வந்துருங்க அத்த. இல்ல தென்று, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்னம்மா நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்களும் எங்க கூட இருந்தா தானே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மா அந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்லம்மா, அப்புறம் ஏமா தயங்குறீங்க? வாங்கம்மா. அத்த மாதவி அத்தைய பத்தி யோசிக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன், நீங்க அங்க வந்து தங்கறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி மாதவியத்த ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆமாமா, நாங்க இங்க இருந்து அங்க போறப்பவே மாதவி அம்மா உங்களையும் ஏன் கையோட கூட்டிட்டு வரலன்னு கேட்டாங்க தெரியுமா? மாதவி ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிருக்கா, அவ ரொம்ப நல்லவ. அந்த வீட்டுல இதுவரைக்கும் அவளுக்குன்னு எந்த அதிகாரமும் கிடைக்கலனாலும் அவ சந்தோஷமா தான் இருக்கா. காரணம் அவ புருஷன இன்னொருத்தி பங்கு போடலங்கிற நிம்மதிதான். இப்ப உங்க பேச்ச கேட்டுட்டு நானும் பைய தூக்கிக்கிட்டு அங்க வந்துட்டா மாதவியோட மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தான் தெரியும். அத்த அப்படிலாம் இல்ல. இல்ல தென்றல், உன் வயசுக்கு இதெல்லாம் புரியாது. மாதவி பாவம், நான் அங்க வந்து தங்குனா அவ கண்டிப்பா சந்தோஷம்தான் படுவா. ஆனாலும் அவ மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு தவிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அவ நம்ம எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள வருத்தப்படதான் செய்வா. அந்த கஷ்டத்தை நான் அவளுக்கு கொடுக்க விரும்பல. அவளாவது கடைசி வரைக்கும் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். அவளுக்கு இருக்கிற ஒரே சின்ன சந்தோஷம் அது மட்டும்தான், அதை நான் பறிக்க விரும்பல. எனக்கு என்ன, இத்தனை வருஷமா தனியா வாழ்ந்துட்டேன், மீதி இருக்கிற காலத்தையும் அப்படியே கழிச்சுட்டு போயிடுறேன். நீங்க கூட என் மாமியார திருத்தறதுக்காக தான் அங்க போயிருக்கீங்க. உங்க முயற்சியால அவங்க ஓரளவு திருந்திட்டா கூட போதும், அதுக்கப்புறம் நீங்க இங்க கிளம்பி வந்துருங்க, அப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்கு. சரி நீங்க பேசிட்டுங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். தென்றல் எப்பவுமே அம்மா அப்படிதான், அவங்க பிடிவாதமாவே இருப்பாங்க. ஏங்க நீங்க ஆபீஸ் வரீங்களா இல்ல உங்க வீட்ல டிராப் பண்ணவா? நான் ஆண்டாள் பாட்டியோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக கிளினிக் வரைக்கும் போனும். போற வழியில என்ன ஏதாவது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணா போதும். சரிங்க வாங்க. ஒரு நிமிஷம், நிலாவுக்கு போன் பண்ணி கிளினிக் வர சொல்லிடுறேன். சரிங்க. அக்கா நான் கிளினிக் கிளம்பிட்டேன். நீ அங்க இருந்து கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன், அதை சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன். ஓகேக்கா. சரி நீ சீக்கிரம் கிளினிக் வந்துரு, நானும் வந்துடுறேன். சரி போலாமா? போலாம். மாதிரி உங்க பாட்டி உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்கு. அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் படி அவங்களுக்கு பிபி, சுகர், ஓவர் கொலஸ்ட்ரால்னு எல்லா பிரச்சனையும் இருக்கு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. அப்படினா ஆண்டாள் பாட்டி சீக்கிரமா இறந்துருவாங்களா? பயப்படாதீங்கம்மா, அவங்கள காப்பாத்திரலாம். சரி. இனிமே ஆண்டாள் அம்மா எண்ணெயில் செஞ்ச எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. ஷார்ட்டா ஷார்ப்பா சொல்லணும்னா அவங்க விரும்பி சாப்பிடுற
எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது. உப்பில்லாத அரவேக்காரில் சமைச்ச பத்திய சாப்பாடை தான் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம டெய்லியும் காலையிலயும் சாயந்தரமும் அவங்க வாக்கிங் போகணும். இதெல்லாம் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் சில வருஷம் அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்களுக்கான டயட்டு மெடிசன் டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. இனிமே அவங்கள உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். நாங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கிறோம். எப்படியும் அவங்க நம்ம கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. ஓகே டாக்டர், நாங்க வரோம். வரோம் டாக்டர், வாக்கா. அக்கா என்னக்கா இது? அந்த பாட்டிய அடுத்து எப்படிலாம் டார்ச்சர் பண்றதுன்னு தெரியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தோம். கடவுள் நமக்கு இப்படி ஒரு அற்புதமான வழிய காட்டியிருக்காரு. ஆமா நிலா, இனிமே டாக்டர் சொல்றத ஃபாலோ பண்ண வச்சாலே அந்த பாட்டியோட கொழுப்பு பாதி குறைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, அவங்கள டெய்லியும் வாக்கிங் போக வச்சா மீதி கொழுப்பும் குறைஞ்சிரும். கரெக்ட் நிலா. டைனிங்ல நாம எல்லாரும் அவங்கள கண்டுக்காம சிரிச்சு பேசிட்டு இருந்ததே அந்த பாட்டிக்கு பொறுக்கலன்னு நினைக்கிறேன். அதான், அவங்க மேல நம்ம கவனத்தை திரும்ப வைக்கிறதுக்காக மயக்க வர மாதிரி டிராமா போட்டிருக்காங்க. அவங்க போட்ட கேவலமான டிராமாவால இப்ப அவங்க உடம்புல இருக்கிற வியாதி என்ன நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. இனிமே இத வச்சு டெய்லி அந்த பாட்டி ஒரு வழி பண்ணிடலாம்க்கா. ஆமா, பண்ணிட்டா போச்சு. வா போலாம். ப்ரோ, அந்த அப்ராட் ப்ராஜெக்ட் விஷயமா மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருந்தீங்கல்ல, அதை நாளைக்கே வச்சுக்கலாமா? இல்ல ப்ரோ, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வர வேண்டியது இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அந்த மீட்டிங்கை நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்பாட் பண்ண முடியும். இல்ல ப்ரோ, அது வந்து என்ன ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸ்ல தான் பேசணும், வீட்ல எல்லாம் பேச கூடாது. புரியுதா? ஆமா, அதான் மேடமே சொல்லிட்டாங்கல்ல. முட்ட வைக்கவே இல்ல. ஓகே மேடம். அந்த பாத்தீங்களா, நீங்க எல்லாம் இருக்கும்போதே எனக்கு கொட்டு விழுது. நான் மட்டும் தனியா இருக்கும்போது என் நிலைமை என்ன ஆகும் பாருங்க. சாப்பிடு. தாத்தாலாம் பாட்டுக்கிட்ட இப்படிதான் கொட்டு வாங்கினாரு, உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் சாதம் போட்டுக்கோங்க. பாட்டி வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு பாட்டி? நான் நல்லா இருக்கேன்ப்பா. இந்த வீட்டுல என்ன சாப்பிட்டியான்னு கேக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஜீவன் நீ தான்ப்பா. உட்காருங்க பாட்டி. நிலா, பாட்டிக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, போய் சாப்பாடு எடுத்து. சரிங்க தான். சீக்கிரம். ஆஹா, உருளைக்கிழங்கு சமைச்சிருக்கீங்களா? எதுக்கு இப்போ என் கைய பிடிச்சிருக்க? கைய விடுமா, நான் சாப்பிட வேணாமா? என்ன பாட்டி நீங்க உருளைக்கிழங்குன்னு தெரிஞ்சே கை வைக்கிறீங்க? உருளைக்கிழங்கு கேஸ் ட்ரபிள், உங்க உடம்புக்கு ஒத்துக்காது பாட்டி. நிலா, பாட்டியோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சுல, அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? ஐயோ சாரிக்கா, நான் மறந்தே போயிட்டேன். இவங்களுக்கு கேஸ் ட்ரபிள், பாட்டி இதெல்லாம் சாப்பிட கூடாது. எடுத்து வை, எடுத்து வை. இன்னொரு தட்டு எடுத்து வா. இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டா நான் எதைத்தான் சாப்பிடுறது? டாக்டர் கொடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல உங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்னு எல்லா பிரச்சனையும் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால இனிமே நீங்க எண்ணெயில செஞ்ச எதையுமே சாப்பிட கூடாது. கறி, மீன், முட்டை, ஆம்லெட், தோசை, பூரி, உருளைக்கிழங்குன்னு வாய்க்கு ருசியா எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன் நான் சாப்பிடக்கூடாது? வழக்கமா இதெல்லாம் நான் சாப்பிடுறது தானே. என்ன ஆகாஷ், இவ என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற? நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. முடியாது, நான் எனக்கு பிடிச்சத கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆவேன். பாட்டி சொன்னா கேளுங்க, நீங்க இதெல்லாம் சாப்பிட்டா உங்க உயிருக்கு ஆபத்தாயிடும். இதெல்லாம் நாங்க சொல்லல பாட்டி,
உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு டாக்டரே சொல்லிருக்காங்க. ஆமா பாட்டி, நிலா சொல்றது கரெக்ட் தான். இங்க பாருங்க பாட்டி, இனிமே நீங்க உணவு கட்டுப்பாட்டோட இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. என்னது, உணவு கட்டுப்பாடா? ஃபுட் கண்ட்ரோல். அடியே, தின்ன கெட்ட பரம்பரைன்னு என் குடும்பத்துக்கே ஒரு பேர் இருக்குடி. நீ என்னடானா என் நாக்குக்கே கட்டுப்பாடு போடுறியா? அது நான் சொல்லல பாட்டி, டாக்டர் சொல்றாங்க. சரி சரி சரி, இப்போ நான் எதிரெல்லாம் கண்ட்ரோலா இருக்கணும்? எல்லாத்துலயுமே கண்ட்ரோலா இருக்கணும் பாட்டி. நீங்க இது வரைக்கும் வழக்கமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எந்த சாப்பாட்டையுமே இனிமே நீங்க சாப்பிடவே கூடாது. அப்புறம் எல்லாமே பத்திய சாப்பாடு தான் பாட்டி. பத்திய சாப்பாடா? ஆமா பாட்டி, உங்களுக்குன்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி ஸ்பெஷலா பத்திய சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா இருக்கா? நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, பாட்டிக்காக நீ போனா என்ன, நான் போனா என்ன, போய் எடுத்துட்டு வா. பாத்தீங்களா பாட்டி, உங்க உடம்ப காப்பாத்த என் தங்கச்சி எவ்வளவு ஆர்வமா இருக்கானு. ஏ சித்து, சாப்பிடு, சாப்பிடுங்க மாமா, நீங்க சாப்பிடுங்க. என்னடி இது? பத்திய சாப்பாடு பாட்டி, உங்களுக்காக தான், சாப்பிடுங்க. இனிமே நீங்க இதான் சாப்பிடணும். ஏய், நீ என்ன லூசாடி, காய்கறியே வேக வைக்காம கொண்டு வந்திருக்க. இனிமே நீங்க இப்படிதான் சாப்பிடணும்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்து ஆயிடுமா. அடியே, இப்படி வேக வைக்காதத சாப்பிட்டுட்டு உயிர் வாழணும்னு அவசியமே இல்லடி. போற உயிர். இந்த சிக்கனையாவது சாப்பிட்டுட்டு போட்டுமே. ஐயோ ஆண்டாள், என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? இங்க பாருங்க பாட்டி, உங்களுக்கு உங்க உயிர் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நீங்க முக்கியம் பாட்டி. உங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால நீங்க பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். ஆமா பாட்டி, நானும் சொல்ல மறந்துட்டேன். உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ட நானும் பார்த்தேன். இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பாட்டி. நீங்க இனிமே இந்த மாதிரி பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் பாட்டி. சாப்பிடுங்க. இத எப்படிடா நான் சாப்பிடுறது? அதுவும் கொஞ்சம் தாண்டா வச்சிருக்காங்க. இது எப்படி என் வயித்துக்கு பத்து சொல்லு பாட்டி. இனிமே நீங்க பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும், அதையும் அளவாதான் சாப்பிடணும். இஷ்டத்துக்கு வயிறு நிறைய ஃபுல் பண்ண கூடாது, இதையும் டாக்டர் தான் சொன்னாங்க பாட்டி. ஆமா பாட்டி, நாங்க உண்மைதான் சொல்றோம், அதுவும் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். இவளுங்க உண்மையதான் சொல்றாளுங்களா, இல்ல வேணும்னே நம்மள பழி வாங்குறாளுங்களா? கண்டிப்பா வேணும்னு தான் பழி வாங்குறாங்க. தேவையில்லாம நம்ம மயக்க வந்த மாதிரி நடிச்சது தப்பா போச்சு. என்ன பண்றது? ஐயோ, இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது? சாப்பிடுங்க பாட்டி, சாப்பிடுங்க பாட்டி. நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லல்ல. இனிமே பழகிக்கோங்க பாட்டி. அத்தை, உங்களுக்காக தான் நாங்க இத கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். இத நீங்க கஷ்டப்பட்டு சமைச்சீங்களா? ஏண்டி, எதுவுமே வேக வைக்கல, இத போய் கஷ்டப்பட்டு சமைச்சேன்னு சொல்றீங்க? இப்ப எதுக்குமா பதட்டப்படுற? வயசான காலத்துல எல்லாருமே இந்த மாதிரி தானே சாப்பிடுறாங்க. என்ன பண்றது, வயசானாலே எல்லா வியாதிகளும் வந்து சேர்ந்துருது. அதனால தான் சொல்றேன், அந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி நாமளும் சாப்பாட்டை மாத்திக்க வேண்டியது தானே. சாப்பிடு. உங்களை விட எனக்கு ஒண்ணும் வயசு ஆகல. நீங்க மட்டும் இந்த வயசுல மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வழிச்சு கொட்டிக்கிறீங்க, நான் மட்டும் இதை சாப்பிடணுமா? எதுக்குமா இப்ப கோவப்படுறீங்க? அப்பாக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, உங்களுக்கு தானே உடம்புல பிரச்சனை இருக்கு. அதனால
இதெல்லாம் நீங்க சாப்பிட வேண்டாமா? இதெல்லாம் சாப்பிட்டா தான் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. சாப்பிடுங்கம்மா. சாப்பிடு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க பாட்டி. கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. பாட்டி, நீங்களா சாப்பிடுறீங்களா நான் எடுத்து ஊட்டி விடுறேன். நானே சாப்பிட்டுக்கறேன். சாப்பிடுங்க. 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 சாப்பிடுங்க.